என்னோட சிம்பிளிஃபைட் ஹோல் ஹவுஸ் ஆர்கனைஸ்ட் ஹோம் டூர் தான் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வீடை எவ்ரி திங்ஸ் ஒரு வீட்டில் என்னென்னலாம் திங்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு ஐடியா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி இருக்கிற ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி நம்ம இடம் கொடுக்கலாம், இல்லை எந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இன்றைக்கி உங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். என் வீடு எப்போவுமே இந்த மாதிரி நீட்டாக தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் 90% ஆஃப் த டைம் இப்படி தான் இருக்கும். அது காரணம் என்னென்னா, நம்ம வீட்டில் மனுஷங்கன்னு இருக்கும் போது வீடு கலையை தான் செய்யும். பட் மினிமலிஸ்ட் ஹோமாக இருக்கும் போது வீட்டில் திங்ஸ் கம்மியாக இருக்கும். டீக்ளட்டரிங் பண்ணும் போது ரொம்ப குறையுது. ஸோ குறையிறதுனால வீடை டைடியப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபிட், கரெக்டான ஸ்கொயர் ஃபிட் சொல்கிறேன், 800 ஸ்கொயர் ஃபிட். இது வந்து என்னோட மாமியார் வீடு. நாங்கள் மாடி வீட்டில் இருக்கோம், கீழ் வீட்டில் என்னோட இன்லாஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஹால் பார்த்தீங்கன்னா 22x16 அந்த சைஸில் இருக்கும். கரெக்டான மெஷர் பண்ணி தான், ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக மெஷர் பண்ணோம், அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லிவிங் ரூம் வந்து பெரிய லிவிங் ரூம். வீட்டோட என்ட்ரன்ஸில் எப்போவுமே நம்ம வந்துட்டு ஒரு கீச்செயின் ஹோல்டர் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இதை மாட்டாமல் இருந்தேன். இது ஒரு ஜஸ்ட் சின்ன போர்டு தான், அமேசானில் வாங்கி மாட்டினது. பட் இதனால் நிறையா தலைவலி குறைஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே கீசை எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். அடுத்தது இது கீழே வந்துட்டு ஒரு ஷூ ரேக் இருக்குது. இதில் எவ்வளோ செப்பல்ஸ் இருக்குதோ அவ்வளோதான் எங்கள் வீட்டில். மேபி என் பையன் ஒரு ஷூ போட்டுட்டு போயிருக்கான், என் ஹஸ்பண்டோட ஒரு செப்பல் வெளில இருக்குது, அவ்வளோதான். எக்ஸாக்டாக அது அந்த ஸ்பேஸு கரெக்டாக இருக்கும். அடுத்தது அந்த ஷூ ரேக் மேலே வந்துட்டு ஹெல்மெட்ஸும் நாங்கள் வச்சுப்போம். அந்த ஷூ ரேக் வந்து அமேசானில் வாங்கினது தான். நான் அமேசானில் ஏதாவது வாங்கியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரெண்ட் லிங்க்னு கொடுக்குறேன். அதில் கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்கும், நீங்கள் அதில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதிலேருந்து வாங்கிக்கலாம். ஸோ டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இதில் வந்து ஒரு சைடு வந்துட்டு ஒரு பெரிய ஷோகேஸ், ரெண்டு சைடு, இந்த சைடு ஒரு ஷோகேஸ், அந்த சைடு ஒரு ஷோகேஸ் இருக்கும். சென்ட்ரல் டிவி இருக்கும். இதில் வந்துட்டு என் பையனோட ஸ்கூல் புக்ஸ் வச்சுருக்கேன். அங்கங்கே தான் இந்த வீட்டில் வந்து ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அங்கங்கே தான் நான் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ் புக்ஸ்லாம் இருக்கும். தமிழ் புக்ஸ்க்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக அதை வச்சுருக்கேன். பக்கத்துலேயே கேரம் போர்டு விளையாடுறதுக்கான காயின்ஸும் பவுடரும் அதில் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த சைடு ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோகேஸில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் தான் நாங்கள் வச்சுருப்போம். எங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் இருக்கும். சரி கொடுத்துட்டாங்களே அப்படின்னா ஸ்டாச்சு மாதிரிலாம் வரும், அதெல்லாம் நாங்கள் வச்சில்ல. அதெல்லாம் நாங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டோம். கிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் தான். நான் சின்ன வயசில் வாங்கினது, என் ஹஸ்பண்ட் வாங்கினதெல்லாம் இருக்குது. பட் அதில் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானதுன்னு ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும், அதை மட்டும் வச்சுக்கிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது வாங்கினதை மட்டும் தான் வச்சுருக்கேன். அது போக பயனுடையது இருக்குது. இந்த சைடில் இருக்க புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படித்து முடித்த புக்ஸ். அப்புறம் அதே மாதிரி டிவிக்கு கீழே 3 ஷெல்ஃப்ஸ் இருக்கும். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம்ஸ் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த இப்போது 2023 நடந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம் இல்லையா, பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் நாங்கள் வெக்கேஷன் போனது, அதுக்கு எல்லாத்துக்குமே 24 ஜான்வரியில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுவோம். எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி அதை ஆல்பமில் போட்டு வச்சுருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி ஃபிசிக்கலாக புக் வச்சு படிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ வந்து அதை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் இருக்குது. ரெண்டு பாக்ஸ்லையுமே ஒரு இதில் ஃபுல்லாக டேப்லெட்ஸ், ஒரு இதில் வந்துட்டு லிக்விடாக இருக்கும் இல்லையா மெடிசின்ஸ், அந்த மாதிரி சிரப் அதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் காட்டனும் அயன் பாக்ஸும் மட்டும் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டூல்ஸ், இது ஃபுல்லாகவே டூல்ஸ் தான். ஈவன் ட்ரில்லிங் மிஷினும் சேர்ந்து இருக்குது. ட்ரில்லிங் மிஷின் பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்கினது. அப்புறம் ஒரு சின்ன பேஸ்கெட்டில் வந்துட்டு கேண்டில்ஸ் எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஸோ லிவிங் ரூமில் இதை தான் வைக்கணுமா அப்படின்றக்காக நான் வைக்கலை. எனக்கு இந்த இடத்துல தான் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸை நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த பாக்ஸஸ்லாம் வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ அதுக்காக நாங்கள் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எனக்கான அந்த ஷெல்ஃப் இருந்தது. அந்த ஷெல்ஃபில் என்ன வைக்க முடியுமோ அதை நான் வச்சுருக்கேன். அதை தவிர இந்த சைடில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ கேலரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோ கேலரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி வாலோட இந்த சைடில் வந்துட்டு ஒரு 2 ஷெல்ஃப் மாட்டியிருப்போம். இந்த 2 ஷெல்ஃப் எதுக்காகனா ஃபோன் சார்ஜ் போடுறதுக்காகவே மெயினாக மாட்டினது.
ஸோ வந்து ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கும், ஏதாவது கண்ணாடி இல்லை வாலெட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வைக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு ஷெல்ஃபும் வந்து மாட்டியிருக்குது. எப்போவுமே ஃபோன் சார்ஜ் போடுற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சனில் வந்துட்டு நான் மாடுலர் கிச்சன் தான். இந்த சைடில் இருக்க ஷெல்ஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கினது தான். ஏன்னா ஷெல்ஃப்ஸ் வந்துட்டு செவத்தில் எந்த ஷெல்ஃப்ஸும் இந்த வீட்டில் கிடையாது. கீழே நிறையா ஷெல்ஃப்ஸ் இருந்தது பட் செவத்தில் கிடையாது. ஸோ வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஷெல்ஸ் வந்துட்டு வாங்கினேன். நான் பிளான் பண்ணிலாம் வாங்கலை, ஒன்று ஒன்றா தான் ஒரு பேர் ஆஃப் டூவாக வரும் அந்த ஷெல்ஃப், ரெண்டு ரெண்டாக தான் நான் அந்த மாதிரி வாங்கி தான் மாட்டினேன். மொத்தமாக அட் அ டைமில் மொத்தமாக வாங்கி மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏரியா வந்து மாறிச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு, ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு. ஏன்னா மொத்தமாக எதுவுமே பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக் ஐட்டம்ஸ் இருக்கும், ரெண்டாவது ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைப்பேன், இதில் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அந்த பக்கம் ஹூக் இருப்பாருங்க, அது வந்து லஞ்ச் பேக் மாட்டுறதுக்காக அந்த ஹூக். வாட்டர் பாட்டில்ஸ் வந்து என் பையன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டனால இப்போ அதில் பாட்டில்ஸ் இல்லை. அடுத்தது இந்த சைடு இருக்க ஷெல்ஃப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட் தாங்கும், அது மெட்டல் தான், ட்ரில் பண்ணி தான் அதை மாட்டணும். இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என்னோடய க்ராசரி பாட்டில்ஸ் ஃபுல்லாக இதில் வந்துடும். இந்த சென்டராக இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7-6 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன். இது இப்போ அமேசானில் அவைலபிள் கிடையாது. நடுவில் இருக்கிறது மட்டும் உடன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டல் ரேக். இந்த மெட்டல் ரேக் வந்து அவைலபிள் இருக்குது, இது நல்லா ஸ்டடியாகவே இருக்குது. உட்டை விட மெட்டல் ரேக் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. நிறைய பேர் இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டான்னு கேட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் கிடையாது, ஒரு வேஸ்ட் பீங்கான் சாடியில் நான் மண் போட்டு அதில் வச்சுருக்கேன். அடியில் ஹோல் கிடையாது தான், எனக்கு அதை தண்ணி எப்படி பார்த்து ஊற்றிக்கணும்னு தெரியும். ஸோ அதனால நான் அதை வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு ட்ரே நான் பழசு முன்னாடி வாங்கினது இருக்குது, அதனால அதை யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் தான் வந்து நான் சமைச்ச ஃபுட்டெல்லாம் நான் இங்கே தான் வைப்பேன். இது வந்து நிறைய பேர் கவுண்டர் டாப்னு நினச்சிட்டாங்க, இது வந்து கவுண்டர் டாப் கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு பழைய உட்டன் டேபிள், வேறு ஒரு இடத்துல இருந்தது. நாங்கள் கொண்டு வந்து இது மேக் ஷிஃப்ட் மாதிரி இங்கே கொண்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மரத்தை வந்து கட் பண்ணி செஞ்ச வேற ஒரு பர்பஸ்க்காக செஞ்ச டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவும் அது கீழே ஒன்று இருக்கும். இதில் வந்து எங்கிட்ட இருக்க கிளாஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் வேர்ஸ் வந்து பேக்கிங்க்கும் நான் யூஸ் பண்ணுவேன், மிக்சிங் கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறது, குக்கி மிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த கிளாஸ் பவுல்ஸ் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது அதே டேபிளில் வந்துட்டு இந்த கார்னரில் மூணு ஷெல்ஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் இருக்கும். அடுத்த ஷெல்ஃபில் வந்து ஓப்பன் பண்ணாத மல்லிகை சாமான் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் வச்சுருப்பேன். என்னோட பொருள் வந்து அந்த டப்பாவில் தீர்ந்து போச்சுன்னா அப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி கொட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் அதில் வச்சுருக்கேன். இந்த சைடு இருக்க கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரானைட் தான், அது கீழே வந்து கடப்பாக்கல் போட்டிருக்காங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா எல்லா பவுல்ஸும் இருக்கும். அடுத்த ட்ரேயில் வந்துட்டு பெரிய பிளேட்லேருந்து சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் இருக்கும், நம்ம மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பிளேட். அடுத்த ட்ரேயில் வந்து லஞ்ச் பாக்ஸஸ்லாம் இருக்கும். அதுக்கடுத்து கீழேயும் வந்து அந்த மாதிரி மூணு ட்ரே வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்வேர்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து சாண்ட்விச் மேக்கரும் ஹேண்ட் பிளெண்டரும் வச்சுருப்பேன், கேக்குக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட் பிளெண்டர். அடுத்தது வந்து கொஞ்சம் பீங்கான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அடுத்த ட்ரேயில் வந்துட்டு பிளேட்ஸ் வச்சுருக்கேன். இந்த கிரே கலர் ட்ரே மட்டும் நான் வந்துட்டு டிமார்ட்டில் சென்னையில் வாங்கினேன். வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா குக்வேர்ஸ்லாம் வச்சுருப்பேன். குக்கர் இருக்கும், இட்லி குக்கர் இருக்கும், கடைஸ்லாம் நான் சமைச்சனால அதெல்லாம் வந்து அந்த டேபிளில் வச்சுருக்கேன். இந்த ஐட்டம் தவா வந்திருக்கும், பேன் இருக்கும், இது எல்லாமே இந்த இடத்துல வந்துருக்கும். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு டப்பா இருக்குது, அதில் வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேக்கெட் இருக்குது, பேக்கெட்டில் திங்ஸ் இருக்குன்னா அதை போட்டு வைக்கிறதுக்கான டப்பா. அது மிக்சி இருக்கும், அது கீழே கிரைண்டர் இருக்கும். அப்புறம் அரிசி கொட்டி வைக்கிற ரெண்டு டப்பா இருக்குது, இது முன்னாடி ஒரு டப்பா இருக்குது, பின்னாடி இட்லி அரிசி கொட்டி வைக்கிற டப்பாவும் இருக்குது. ஸோ கிச்சனில் அடுத்து அதுக்கு மேலே கவுண்டர் டாப் மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மைக்ரோவேவ் அவன் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வீட்டில் வச்சுருக்க ஒரு பொருள் வச்சுருக்கோன்னா எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹோல்ஸ். ஹோல்ஸ் ஏன் காட்டேன்னா அதில் ஒரு இதில் வெங்காயம் இருக்குது, ஒரு இதில் பூண்டு இருக்குது, ஒரு இதில் உருளைக்கிழங்கு இருக்குது. நிறைய பேர் இது எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. சில பேர் அந்த பாட்டிலில் ஹோலே இது காற்றே போகாதே எப்படி அதில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை சொல்கிறேன். ஸோ அதனால ஹோல் இருக்கனால எந்த பிரச்சனையும் வரதில்லை. நான் கொஞ்சம் நல்லாவே அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. அடுத்தது அடுப்பு பக்கத்தில் ஒரு மூணு ஷெல்ஃப் மாட்டியிருப்பேன். அதுக்கு வந்து எதுக்குன்னா எண்ணெய் பாட்டில்ஸ், அதுக்கப்புறமா காஃபி டீ
சுகர் அதை வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அதை வச்சுருப்பேன். ஏன்னா அடிக்கடி எடுப்போம் இல்லையா. இந்த மூடி எது கட்டுறேன்னா, நிறைய பேர் வந்து எந்த லிக்விட், நான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆயில் பாட்டில் வச்சுருக்கேன். நான் இப்போ காமிச்சது வந்துட்டு ஈஸியாக இருக்கும், அது வந்து ஈஸி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பெட்டராக இருக்குது இன்னொன்னோட. அதுவும் நல்லாயிருக்கு பட் இது பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் வந்துட்டு இந்த ஷெல்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கி தான் மாட்டினேன். இதில் எதுவுமே இல்லை, வெறுமனே பிளெயினாக இருந்தது, ஷெல்ஸ் இல்லை எதுவுமே இல்லை. ஸோ வந்து அதாவது ஷெல்ஃப் மாட்டி தான் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு அமேசானில் தான் முதல்ல 4 ஷெல்ஃப் வச்சுருந்தோம், அப்புறம் ஒரு ஷெல்ஃபை கழட்டி கிச்சனில் மாட்டிட்டு மிச்சம் 3 ஷெல்ஃப் வச்சுருக்கேன். வாஷிங் மிஷினும் இந்த ஏரியாவில் தான் இருக்கும், ஒரு வாஷ்பேஷனும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண டவல்ஸ் போடுறதுக்கும், ப்ளஸ் வந்து நம்ம வெளில கொஞ்ச நேரம் போயிட்டு வந்த யூஸ் பண்ண ட்ரெஸ் போடுறதுக்கும் நாங்கள் ஹேங்கர் மாட்டியிருக்கேன். அது கீழே வந்து 4 ட்ரே இருக்கும். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரோபோ வேக்கம் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், டிடர்ஜென்ட் லிக்விட், ஹார்பிக் அதெல்லாம் இருக்கும். அடுத்ததில் வந்துட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுற மிஷின் ஒன்று வச்சுருக்கேன், அந்த ஸ்டிக் இருக்கும். அடுத்தது வந்துட்டு இந்த நாப்தலின் பால்ஸ் பட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த திங்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபில் வந்துட்டு நான் பல்காக வாங்குறது, வீட்டில் பல்காக வாங்குற ஒரே ஐட்டம் வந்துட்டு இந்த சோப் எல்லாம் தான். ஸோ அந்த சோப் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அதில் இருக்கும். அடுத்து அந்த சைடில் வந்து ஒரு ஹூக் மாட்டி நம்ம க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்கேன், விளக்குமாறு மாப்பு அதெல்லாம். என்னோடய ஸ்டிக் வேக்கம் க்ளீனரும் இந்த கார்னரில் தான் இருக்குது. ப்ளஸ் இந்த ஸ்டூல் மேலே ஒரு பேஸ்கெட் இருக்கும், அதில் வந்துட்டு நம்ம அழுக்கு துணிலாம் போடுறதுக்கான லாண்ட்ரி பேஸ்கெட். ஸோ வாஷ்பேஷனுக்கு மேலே இருக்க இந்த கண்ணாடி ஷெல்ஃப், இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு ஆயில் பாட்டில், ஃபேஸ் வாஷ், ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற ட்ரிம்மர், ஷேவிங் லேசர்ஸ், நான் காலில் எடுத்துக்கூடிய தைராய்டு டேப்லெட்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ காலையில் ஈஸியாக நமக்கு உடனே தேவை அப்படின்னு அக்சஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற டோர் தான் வந்துட்டு எங்களோட பாத்ரூம். ஸோ இந்த பீரோ பார்த்தீங்கன்னா என் பையனோட திங்ஸ் வச்சுக்க யூஸ் பண்ணுறேன். பீரோ மேலே இருக்க பேஸ்கெட் என்னென்னா, அது வந்து டீக்ளட்ரிங் பண்ணால் அந்த திங்ஸை வந்து உடனே எடுத்து நான் போட்டுருவேன். ஏதாவது பொருள் வந்து தேவைப்படலை, அந்த மாதிரி உடஞ்சிருச்சு இல்லை இடைக்கு போடலாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்ற ஐட்டமாக போடுறதுக்காக அது வச்சுருக்கேன். இப்போ அதில் எதுவும் இல்லை, ஏன்னா ஆல்மோஸ்ட் 70-80% நான் டீக்ளர் பண்ணிட்டேன். அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேங்கர்ஸ்லேயே என் பையனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மாட்டிட்டேன். இதுக்குன்னே வந்து குழந்தைங்க மாட்டுறது, குழந்தைங்களோட ட்ரெஸ் மாட்டுறதுக்குன்னே வந்துட்டு ஹேங்கர்ஸ் இருக்குது. 10 வயசு உள்ள குழந்தைங்க வரைக்கும் அந்த ஹேங்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரே, ப்ரௌன் ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். ஒரு இதில் ஜீன்ஸ் மாதிரி ஐட்டம், அடுத்ததில் ட்ரௌசர்ஸ், அடுத்ததில் பேண்ட்ஸு, அடுத்ததில் இன்னொரு சின்ன சின்னதாக இருக்கிறதுல வந்துட்டு இன்னர்ஸ், சாக்ஸ், அதுக்கு பின்னாடி வந்துட்டு கண்ணாடி வாட்ச்லாம் வாங்குவான், அதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எதுவும் மிக்ஸ் ஆகிடாமல் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். ஆர்கனைசர்ஸ் பற்றின வீடியோ செப்பரேட்டாக நான் வீடியோ வந்து அதுக்கு போடுறேன், உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூம். எங்கள் வீட்டில் வந்துட்டு சிங்கிள் பெட்ரூம் தான். ஸோ இந்த சிங்கிள் பெட்ரூமில் வந்துட்டு 2 வார்ட்ரோப் வந்துட்டு பெட்ரூம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் வீடியோ கீழே வந்துட்டு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா எது வேணுமோ அதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கார்னரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் என் பையனோட டாய்ஸ் வைக்கிற இடம். இந்த இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா மெட்டலில் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுலாம். இந்த பேஸ்கெட் மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு அட்டையும் துணியும் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லாவே வெயிட் தாங்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டாய்ஸ் தான் வச்சுருக்கான். ஸோ வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் அவனோட டாய்ஸ், வெளியில் செப்பரேட்டாக வேற எங்கேயும் கிடையாது. ஸோ இந்த வார்ட்ரோ, ஒரு சைடு இருக்க வார்ட்ரோ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடது. இதில் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஃபுல்லாக ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். இந்த ட்ராவில் வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம், கலர் பண்ணுறது அது எல்லாமே இதெல்லாம் இருக்கும். பெயிண்ட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா என் பையனோட பழைய பாக்ஸு. இதில் வந்துட்டு ஸ்கெட்சு, பென்சில், கலர் பென்சில், க்ரையான்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இந்த சைடில் வந்து என் ஹஸ்பண்டோட எல்லா ட்ரெஸ்ஸஸும் இது தான். டிஷர்ட்ஸ் இருக்கும், அடுத்து பின்னாடி வந்து ஷர்ட்ஸ் இருக்கும், அடுத்தது குர்த்திஸ் வச்சுருக்கேன், அடுத்து ஸ்வெட்டர்ஸும் அதிலே மாட்டி வச்சுருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு பாக்ஸில் வந்து பென்னு பென்சில்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டேஷ்னரி வைக்கிறதுக்குன்னு ஸ்டடி டேபிள் அப்படிலாம் எங்கள் வீட்டில் தனியாக கிடையாது. ஸோ இருக்க இடத்த தான் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். அது கீழே உள்ள ட்ரால வந்துட்டு இன்னர்ஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது கீழே பார்த்தீங்கன்னா
ரெண்டு பாக்ஸ் இருக்கும், சாரி பேக் இருக்கும், அது கீழே ரெண்டு ட்ரே இருக்கும். இந்த ட்ரேல வந்துட்டு ஒரு ட்ரேல பார்த்தீங்கன்னா டவல்ஸ் எல்லாம் இருக்கும், லஞ்சு கொடுத்து விடுற டவல், அப்புறம் வந்து மைக்ரோஃபைபர் கிளாத்து, ஹேண்ட் டவல் அதெல்லாம் இருக்கும். இதில் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஜீன்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்டு, டவல் அது வச்சுருப்பேன். இந்த பேக்கில் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டால் போட்டுக்கிற மாதிரியான வேஷ்டி, சட்டை அந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்துட்டு அதில் வச்சுருப்பேன் என் ஹஸ்பண்டோடது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால ஃபார்மல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. சைடில் வந்துட்டு ஒரு பேக் இருக்கு இல்லையா, அதில் வந்து சென்ட்டு, சீப்பு, லோஷன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. அடுத்த சைடில் இருக்கிறதுல வந்து என்னோடய வார்ட்ரோப். இதில் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துட்டு ஒரு அந்த ஸ்பேஸில் வந்துட்டு நான் எப்பவும் யூஸ் பண்ணுற வாட்சு, கொஞ்சம் செயின் வளையல், அந்த ஒரு டூப்ளிகேட் வளையல், டூப்ளிகேட் செயின் அந்த மாதிரி, ஹேர் பின், ஹூக்கு, கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நான் 8 பாக்ஸஸாக செக்ரிகேட் ஆயிருக்கனால ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரெண்டில் கொடுக்குறேன். பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் பாக்ஸ் இருக்குது, டூப்ளிகேட் இயரிங்ஸ். இதுக்கு மேலே வந்துட்டு சுடிதார் செட் ஆகணும் இல்லையா, பேண்ட் எல்லாம் நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம், அதை வந்து அந்த சைடு மாட்டியிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டாப்ஸ், தனித்தனியாக டாப்ஸ் எடுக்கிறது, வீட்டில் நான் போட்டுக்கிற டாப்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்துட்டு என்னோட லேப்டாப் பேக் இருக்குது. இது கீழே வந்து ஒரு சின்ன பேக் இருக்குது. இந்த பேக்கில் வந்துட்டு என்னோட ஃபுல் மேக்கப் ஐட்டம்ஸும் அதில் தான் இருக்கும். பவுடர்லேருந்து, கண்மையிலேருந்து, லிப்ஸ்டிக்லேருந்து எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். இந்த ட்ராவில் வந்துட்டு ஜீன்ஸ், லெகின்ஸ், பேண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நான் அந்த சிங்கிளாக வாங்கின டாப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கானது இந்த ட்ராவில் வச்சுருக்கேன். இன்னொரு ட்ராவில் வந்துட்டு என்னோட இன்னர்ஸ் வச்சுருக்கேன். இது கீழே பார்த்தீங்கன்னா சாரீ வைக்கிறது இருக்குது. 4 பேக் இருக்கும். டோட்டலாகவே 21 சாரீஸ் வச்சிருக்கேன். அது எல்லாமே வந்து அதில் இருக்குது. ப்ளஸ் ஒரு பேக்கில் வந்து பிளவுசஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த வீடை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஐடியா ஏதாவது கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். என் வீட்டில் 3 லாஃப்ட் இருக்குது. 2 லாஃப்ட் ஃபுல் எம்டி. ஒரு லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் ட்ராவலுக்கு போனால் யூஸ் பண்ணுற பேக்ஸ், எம்டி பேக்ஸ் மட்டும் இருக்குது, எம்டி ட்ராலிஸ் மட்டும் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. டீக்ளாட்டரிங் பண்ணி வீடு ஆர்கனைஸ் பண்ணும்போது வீடை திரும்ப அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.